நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. அதாவது அகராதியில் ஸ்டைல் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் தேடினோம்னா அங்கே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயர் தான் இருக்கும். ஏன்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையால் தமிழ் சினிமாவை மட்டுமல்ல இந்திய சினிமாவையே ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்க வைத்தவர் தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஒட்டுமொத்தமாக எல்லா சினிமா ரசிகர்களுக்குமே ஸ்டைல் அப்படின்ன உடனே ஞாபகம் வருது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சிம்பு வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் சிம்பு கலந்துக்கிட்டாங்க. அங்கே ஆங்கராக ஒர்க் பண்ணது யார் அப்படின்னா நம்ம பிரியங்கா தான். பிரியங்கா சிம்புவை உயர்த்தி பேசுகிறேன் அப்படிங்கிற வகையில் கோர்த்து விட பார்த்தாங்க. ஆனால் சுதாரித்து கொண்டு சிம்பு வந்து ஒரு சூப்பரான பதிலை சொன்னார். அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பு கிட்ட பிரியங்கா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது எல்லா நடிகர்களுமே இதுதான் என்னுடைய ட்ரேட்மார்க் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்டைலுக்கே ட்ரேட்மார்க்காக இருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சிம்பு கிட்ட பிரியங்கா சொன்னாங்க. அதை சொல்லிட்டு பிரியங்காவோட ரியாக்ஷன் பார்க்கணுமே அப்படி மாட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. உடனே சுதாரித்து கொண்ட சிம்பு என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்டைல்னா என் தலைவர் ரஜினி சார் மட்டும்தாங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே பார்த்தோன்னா அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாருமே எந்திரிச்சு நின்று பயங்கர உற்சாகமாக கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அரங்கமே அதிர்ந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டைல் தான் என்னோட ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டைலுக்கே ட்ரேட்மார்க் செட் பண்ண ஒரே ஆள் நம்மளோட எஸ்டிஆர் மட்டும்தான். ஹலோ, ஸ்டைலுக்கு என் தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தாங்க. சிம்பு வந்து மிகச்சரியாக தான் சொல்லியிருக்காரு. ஸ்டைல் அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெருந்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் அவர்கள்ட்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த சமயத்தில் பேசும்போது தலைவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டைல் சக்கரவர்த்தி கிடையாது, ஸ்டைல் சக்கரவர்த்தினா முதல்ல சிவாஜி சார் தான், அதற்கப்புறம் தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோச்சடையான் படம் வெளியாக இருந்தப்போ கொடுத்த ஒரு இன்டர்வியூவில். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஐயாவே மறைந்துட்டாங்க. அவர் மறைந்தாலும் அவருடைய புகழை பரப்பணும் நான் தான் இனி அப்படின்னு சொல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த தாழ்மையான பண்பு வந்து இப்போ இருக்க எந்த நடிகர்களுக்குமே வராது. இருந்தாலும் நம்ம சிம்பு அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டியே ஆகணும், ஏன்னா சூப்பரான ஒரு பதிலை சொன்னதுக்காக. என் தலைவன் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே சிம்பு யூஸ் பண்ணார்ல, அங்கே நிற்கிறார் சிம்பு. ஆனால் என்ன, இதை சீமான் கேட்டாருன்னா என்ன சொல்லுவார் தெரில. ஏற்கனவே வேற மயக்கம் போட்டாருன்னு கேள்விப்பட்டோம். சரி, இந்த விஷயத்தை மட்டும் அவருக்கு தெரியாமல் பார்த்துக்குங்க. தயவுசெய்து ஷேர் கேர் பண்ணிடாதீங்க. அப்புறம் அவர் கண்ணில் மாட்டுச்சுன்னா அப்புறம் நம்ம பொறுப்பு கிடையாது.